கோவையில் உள்ள காவிரி பாசன பகுதிகளில் உயர்மட்ட தொழில்நுட்ப குழு இரண்டாவது நாளாக இன்று ஆய்வு செய்து வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் லோகேஷ். வணக்கம் லோகேஷ். தீபிகா, வணக்கம் லோகேஷ். லோகேஷ், பாத்தீங்கன்னா இப்ப உயர்மட்ட தொழில்நுட்ப குழுவினர் வந்து கர்நாடக பாசன பகுதிகளில் ஆய்வு செஞ்சு கொண்டு வராங்க. அதுல வந்துட்டு என்னென்ன தலைவர்கள் இடம்பெற்றுள்ளார்கள், அதை பத்தி உங்களோட தகவல்களை சொல்லுங்க லோகேஷ். காவிரி பிரச்சனை என்பது தமிழகத்துக்கும் கர்நாடகத்துக்கும் இடையே வெகு நாட்களாக நடைபெற்று வர பிரச்சனையினாலும் சமீப காலமாக அதனுடைய உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். உச்சநீதிமன்றத்தினுடைய தலையீடுனால பல அதிரடி திருப்பங்கள் அந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகம் தமிழகம் இரண்டு தரப்புமே தங்களுடைய தரப்பு நியாயங்களை உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து எடுத்து வைத்து வருகிறது. தொடக்கத்திலிருந்து தமிழகத்தினுடைய நியாயங்களை வெகுவாக புரிந்து கொண்ட உச்சநீதிமன்றம் தமிழகத்துக்கு ஆதரவான பல உத்தரவுகளை பிறப்பித்தாலும் கர்நாடகம் தொடர்ந்து பிடிவாதமாக உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கிற உத்தரவுக்கு எதிராக தொடர்ந்து அவமதித்து வந்தது. ஆனா சமீபத்தில் நடந்த சில பிரச்சனைகள் வந்து தமிழகத்துக்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுக்க வச்சிருக்கிறது. உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை வாரியம் நான்கு நாட்களுக்குள் அமைக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை வழங்கினாலும் மத்திய அரசு அதற்கு செவிசாய்க்காமல் உச்சநீதிமன்றத்துக்கு இப்படி ஒரு கெடு விதித்து காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கான ஒரு கெடு விதிக்கிற உரிமை இல்லை என்கிற ஒரு கருத்தை வந்து உச்சநீதிமன்றத்திலே பதிவு செய்திருந்தார்கள். இப்படி தமிழகத்துக்கு எதிராக இப்படிப்பட்ட கருத்து பதிவு செய்யப்பட்டது தமிழக மக்களுக்கிடையேயும் அதே போல தமிழக அரசியல் கட்சிகள் பல்வேறு இயக்கங்கள் சார்பாகவும் ஒரு ஆதங்கம் ஒரு அச்சம் பல விஷயங்கள் எழுந்திருந்தது. இந்த நிலைகளில் கர்நாடகத்தினுடைய கோரிக்கையான காவிரி பகுதிகளில் காவிரி படுகைகள் அதனுடைய கிளை நதிகளுடைய படுகைகளில் ஒரு உயர்மட்ட தொழில்நுட்ப குழுவை அமைத்து நீருடைய நிலை வறட்சி போன்ற விஷயங்கள் பல்வேறு விஷயங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிற அவர்களுடைய கோரிக்கை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு உச்சநீதிமன்றம் அந்த குழுவை அமைக்க வேண்டும் என்று சொன்ன உடனேயே மத்திய அரசு அந்த குழுவை அமைத்திருக்கிறது. நாம் என்ன குறிப்பாக பார்க்க வேண்டி இருக்கிறது என்றால் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொன்னபோது அதை மறுத்த மத்திய அரசு காவிரி படுகைகளில் ஆய்வு மேற்கொள்ள ஒரு உயர் தொழில்நுட்ப குழு அமைக்க வேண்டும் என்று கர்நாடகத்தின் கோரிக்கையை வந்து முன்வைத்த போது அதை உடனே ஏற்றுக்கொண்டு மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் வந்து இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்து குழு அமைப்பதற்கான முடிவை எடுத்திருக்கிறது. இந்த குழுவில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்தின் சார்பாக மத்திய நீர்வளத்துறை ஆணையத்தினுடைய தலைவர் ஷா அவர்களுடைய தலைமையில் பல்வேறு குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழகம், கேரளம், பாண்டிச்சேரி, கர்நாடகம் ஆகிய நான்கு காவிரி படுகை சம்பந்தமான மாநிலங்களை சார்ந்த பிரதிநிதிகள் குழுவும் இடம்பெற்றிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தளவில் தமிழகத்தினுடைய பொதுப்பணித்துறை தலைமை செயலாளர் எஸ் கே பிரபாகர் அவர்களும் அதேபோன்று கேரளம் சார்பில் வி.கே. மகானுதேவன் அவர்களும் புதுவை சார்பில் சுவாமிநாதன் பொதுப்பணித்துறையினுடைய பொறியாளர் சுவாமிநாதன் அவர்களும் அதே போல கர்நாடகம் சார்பில் சுபாஷ் சந்திர குன்கா ஆகிய நான்கு பேரும் முக்கிய பிரதிநிதிகளாக நான்கு மாநில பிரதிநிதிகளாக பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த குழுவினுடைய முதல்கட்ட ஆலோசனை கூட்டம் நேற்று வெள்ளிக்கிழமை கர்நாடகத்தினுடைய தலைமை செயலகமான விதான் சவுதாவில் நடைபெற்றது. அப்போது என்ன நடைபெற்றது என்றால் இந்த குழுவினர் ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது கர்நாடக மாநிலத்தின் நீர்வளத்துறை அமைச்சர் எம்.பி. பாட்டீல் கர்நாடகத்தின் சார்பில் 30 பக்க மனுக்கள் பக்கம் கொண்ட ஒரு மனுவை அந்த குழுவிடம் அளித்தார். அந்த மனுவில் கர்நாடக பகுதிகளில் எந்தெந்த பகுதிகளில் வறட்சி நீடிக்கிறது, அதே போல நீர்நிலைகளில் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது, அங்கு குடிநீருக்கான தேவைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்கள் கர்நாடகத்தின் சார்பில் வைக்கப்பட்டது. காவிரி பிரச்சனைங்கிறது நான்கு மாநில பிரச்சனையா இருக்கு. அதாவது தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளம், புதுச்சேரி ஆகிய நான்கு மாநிலங்களுக்கு உட்பட்ட பிரச்சனையா இருக்கிற சூழல்ல இப்ப கர்நாடகாவில மட்டுமே பாசனத்திற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் நடைபெற வாய்ப்பு இருக்கிறதா அல்லது மற்ற இரண்டு மாநிலங்களில் நடைபெற வாய்ப்புகள் ஏதேனும் உள்ளதா லோகேஷ்? நிச்சயமாக கர்நாடகத்தில் இரண்டு நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று நடைபெற்ற போது மாண்டியா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஆய்வுக் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பல்வேறு தரப்பினரும் இயக்கங்கள், பொதுமக்கள், விவசாயிகள் என்று பல்வேறு தரப்பினரும் அந்த குழுவிடம் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். தங்கள் பகுதிக்கே குடிநீருக்கும் விவசாயத்துக்கும் தண்ணீர் இல்லை, நாங்கள் எப்படி தண்ணீர் தமிழகத்துக்கு தர முடியும்ங்கிற ஒரு கோரிக்கை வந்து விவசாயிகள் தரப்பில் நமது தமிழக அதிகாரிகள் முன்னிலையில் வைக்கப்பட்டதாக தெரிகிறது. அதே போல நடிகை ரம்யா உள்ளிட்ட பலரும் கர்நாடக தரப்பு நியாயங்களை முன்வைத்ததாக தெரிகிறது. இது ஒரு விஷயத்தை நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. கர்நாடகத்தை பொறுத்தளவில் இந்த குழுவை வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் கோரியதே ஒரு உள்நோக்கம் கொண்ட ஒரு சதியாக இருக்கும் என்கிற ஒரு பார்வை தமிழக அரசியல் கட்சிகளிடமும் இயக்கங்களிடமும் இருக்கிறது. ஏனென்றால் இதுவரை குழு அமைக்கிற பொழுது காலதாமதம் ஏற்படுவது அப்படிங்கிறது இயற்கையாக இருக்கும். பல்வேறு ஆய்வுக் கூட்டங்கள், பல்வேறு ஆய்வுகள் மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அந்த அறிக்கையை ஆய்வு செய்து ஒரு உத்தரவு வருகிற பொழுது ஒரு மாத காலத்துக்கு மேல் ஆகிற வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஒரு மாத காலத்தை பயன்படுத்திக் கொண்டால் ஏறக்குறைய தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்குகிற காலகட்டம் வந்துவிடும். வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்ட பிறகு தமிழகத்துக்கான தேவை தற்போது இல்லை என்கிற ஒரு காரணத்தை காட்டி நீரை திறப்பதற்கான ஒரு முடிவை வந்து தள்ளி போடலாம் அல்லது நிறுத்திவிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கர்நாடகத்துக்கு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இந்த விஷயத்தை பொறுத்தளவில்
தமிழகம் கர்நாடகம் இரண்டு தரப்பிலும் ஒரு இம்பேலன்ஸான நிலை இருப்பதாகத்தான் நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா முன்னாடி நடந்த நீர்வளத்துறை அமைச்சர் உமாபாரதி அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தின் போதே கர்நாடக தரப்பில் சீதாராமையா அவர்கள் கலந்து கொண்டார்கள். ஆனால் தமிழக தரப்பில் எடப்பாடி பழனிசாமி பொதுப்பணித்துறை அமைச்சர் கலந்து கொண்டார். அப்போ ஒரு ஆளுமை கொண்ட அனைத்து முடிவுகளும் எடுக்கிற அதிகாரம் கொண்ட முதலமைச்சர் ஒரு பக்கம், ஒரு சாதாரண அமைச்சர் ஒரு பக்கம் என்கிற அந்த ஒரு இம்பேலன்ஸான நிலை இருந்தது. அதனால்தான் தமிழகத்தினுடைய நியாயங்கள் மத்திய அரசுக்கு எட்டவில்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இருக்கிறது. இப்படி இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்த அளவில் கடந்த சில தினங்களுக்கு பிறகு தமிழகம், கேரளம், புதுச்சேரி போன்ற பல பகுதிகளில் இந்த குழு ஆய்வு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நேற்று நடைபெற்ற ஆய்வின் போது எம்பி பாட்டீல், ரம்யா, அதேபோல பொதுமக்கள் ஆகியோர் பல தங்களுடைய தரப்பு நியாயங்களை இந்த குழு முன்னாடி வைத்திருக்கிறார்கள். அதேபோல இன்று வந்து கேஆர்எஸ் அணைப்பகுதி, அதேபோல ஏமாவதி, ஆரங்கி, கபினி போன்ற பல்வேறு அணைப்பகுதிகளில் இன்று ஆய்வு நடைபெற இருக்கிறது. முதற்கட்ட ஆய்வின் பிறகு செய்தியாளர்கள் சந்தித்த தலைமை ஆணையர் ஷியா அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பிரச்சனையை பொறுத்து ஒரு சில இடங்களில் வறட்சி தென்படுவதாக காணப்படுகிறது. ஆனால் இதற்குள்ள முடிவுக்கு வர முடியாது. நான்கு மாநில பகுதிகளையும் ஆய்வு செய்துவிட்ட பிறகுதான் மத்திய குழு ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆய்வறிக்கையை வந்து அக்டோபர் 15 தேதிக்குள்ள வந்து உச்சநீதிமன்றத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அக்டோபர் 4 தேதி உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது. அக்டோபர் 15 தேதிக்குள் அந்த ஆய்வறிக்கை தயார் செய்யப்பட வேண்டும். அக்டோபர் 17 தேதி உச்சநீதிமன்றத்தில் இந்த ஆய்வு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. தீபிகா. நிச்சயம் லோகேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. நன்றி.